மக்களுக்கு பெரும்பான்மை சமுதாயமான வன்னியர் சமுதாய மக்கள் தங்களுடைய உரிமைக்காக 10% 5% விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டியும், அதே போல ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு தமிழ்நாடு முழுவதும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக அவர்கள் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சக்தி படையாளர் தலைமையிலே நாங்கள் எல்லாம் சற்று நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்டுகின்ற அந்த ஆண்ட பரம்பரையானது வன்னிய மக்கள் சமுதாயத்தை சார்ந்தது. இன்றைக்கு தங்களுடைய இயலாமையால் இன்றைக்கு தங்களுடைய உரிமைக்காக பெரும்பான்மை சமுதாயமான இன்னைக்கு வந்து இருந்தால் 2,000 அதாவது 2 கோடி மக்கள் தமிழகத்தில் போராடுகின்றனர். அவர்கள் உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம். இந்த உரிமையை நிலைநிறுத்த வேண்டும். அதே போல மத சமுதாய நல்லிணக்கம், ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்கி வைத்திருந்து ஒரு மத நல்லிணக்கத்திலோ அல்லது சமுதாய உறுப்பினர்களோ ஏற்படுத்த முடியாது. அதனால் இந்த சமுதாயத்தின் நியாயமான கோரிக்கை மரியாதைக்குரிய மாண்புமிகு தளபதி அவர்கள் கண்டிப்பாக முன்னெடுப்பு செய்வார். ஏற்கனவே இது வந்து கோர்ட்லயே வந்து ஃபேவரா தான் ஆர்டர் ஆயிருக்கு. 2006-11 நான் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் இருக்கின்ற போது டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆண்டுகள் அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்தார். அவர்கள் நான் கோரிக்கை வைத்தேன், ஐயா 500 ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற சமுதாயம் இன்றைக்கு தன்னுடைய இடஒதுக்கீட்டுக்காக கையேந்து நிற்கின்ற ஒரு நிலை வேண்டுமா என்று சிந்தித்து பாருங்கள். தயவு செய்து அந்த இடஒதுக்கீடு ஆணையை நீங்கள் பரிசீலனை செய்து கண்டிப்பாக அந்த ஆணையை நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். அது அந்த நேரம் பரிசீலனை இருந்தது. அதுக்கப்புறம் அது நிறைவேற்றப்பட்டது. இதுதான் எங்களுடைய வரலாறு. இன்னைக்கு ராஜராஜன் இன்னைக்கு இந்த தஞ்சாவூர் உலகமே வேந்து பார்க்கக்கூடிய இந்த ராஜராஜ சோழன் எங்களுடைய வம்சம். அவர் ஆண்ட பரப்பில் வந்தவங்க தான் இன்னைக்கு வன்னிய சமுதாய மக்கள். நியாயமான கோரிக்கை முதலமைச்சர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதுவும் காடு வெட்டியார் மூன்றாவது அமைச்சர் காடு வெட்டியார் பிறந்த நாளில் நாங்கள் தமிழக இது கண்டிப்பாக நிறைவேறும் என்று நாங்கள் பிறந்த நாளான அக்டோபர் 1, 2024 வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பில் தலைநகர் சென்னையில் வள்ளுவர் கூட்டத்தில் இந்த மாபெரும் மக்கள் எழுச்சி மிக்க உணர்ச்சி மிக்க ஆர்ப்பாட்டத்தை வன்னியர் மக்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக மாநில அரசினுடைய கல்வி வேலை வாய்ப்புகளில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் அடைந்திட வாழ்வாதாரம் உயர்ந்திட அன்றைய காலத்தினுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பெரு சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை முன்னெட்டிட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவிலிருந்து வன்னியர்களுக்கு மட்டுமாக 10.5% இடஒதுக்கீட்டை வழங்கியிருந்தார். அது கவர்னருடைய கையெழுப்பம் விட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட சில மாதங்களிலே அதற்கு பின் வந்த ஆட்சியாளர்களுடைய அலட்சிய போக்கின் காரணமாக மற்ற பிற அமைப்புகள் காரணமாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பின் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைப்புகளும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு சி சண்முகம் மூலமாக உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து தமிழக அரசை வலியுறுத்தி மத்திய மக்கள் கட்சி நடத்தினும் ஆர்ப்பாட்டம் வன்னியர்களின் உறுதிக்கான ஆர்ப்பாட்டம்
தனி ஒதுக்கீடு எங்கள் உரிமை, தனி ஒதுக்கீடு எங்கள் உரிமை, வழங்க வேண்டியது உங்கள் கடமை, வழங்க வேண்டியது அரசின் கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.